கடந்த சில தினங்களாக கோலிவுட்டில் ஒரே பரபரப்பு நிலவி வருது. நடிகர் விஜய் முதன்முறையாக இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க போகிறார் என்ற தகவல் கோலிவுட் மற்றும் விஜய் ரசிகர்கள ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. வெங்கட் பிரபு தற்கால தமிழ் சினிமாவின் மாற்றுப்பாதைக்கு வித்திட்டவர்னு சொல்லலாம். சென்னை 28 படத்தின் மூலம் எளிமையான கதை திரைக்கதையை கொண்டு நட்சத்திர பட்டாளம் இல்லாமல் ரசிகர்கள் கொண்டாடும் வகையில் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ் சினிமாவில் விதைத்தவர். அதைத் தொடர்ந்து அவர் சரோஜா, கோவா போன்ற படங்களை இயக்கி அஜித்தின் 50வது திரைப்படமான மங்காத்தா திரைப்படத்தை இயக்கி அஜித்தின் திரை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாரு. அந்த வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள்ல ஒருவரா வலம் வர தொடங்கினாரு. அந்த வெற்றியை தொடர்ந்து கார்த்தியை வைத்து பிரியாணி, சூர்யாவை வைத்து மாசு என்ற மாசிலாமணி என்ற இரு சுமாரான திரைப்படங்களை கொடுத்துவிட்டு சென்னை 28 பார்ட் 2 இயக்கி தன் வெற்றி முகத்தை தக்க வைத்துக் கொண்டார். அதை அடுத்து 2021 சிம்புவை வைத்து மாநாடு திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு செய்தார் வெங்கட் பிரபு. மாநாடு திரைப்படம் சிம்புவின் திரை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத படம் தான் சொல்லணும். கொரோனாவுக்கு பிறகு ஆந்தாலஜி வெப் சீரிஸ், மன்மத லீலை உள்ளிட்டவைகளை இயக்கிய பின் சமீபத்தில் வெளியான கஸ்டடி திரைப்படத்தின் மூலம் கலவையான விமர்சனங்களை பெற்று வராரு. இப்படி இருக்க விஜயின் 68வது திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்க இருப்பதாகவும் படத்தை ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போவதாகவும் தகவல் பரவி வருது. வெங்கட் பிரபுவுக்கும் நடிகர் விஜய்க்கும் பல வருடங்களாகவே நெருங்கிய நட்பு இருந்து வருது. மங்காத்தா திரைப்படத்தை பார்த்துவிட்டு விஜய் தன்னை அவரது வீட்டிற்கு அழைத்து படத்தில் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் என்னை நடிக்க வைத்திருக்கலாமே என்று வெங்கட் பிரபுவிடம் விஜய் கூறிய அளவிற்கு விஜயும் வெங்கட் பிரபுவும் நட்பில் இருந்து வராங்க. வெகு காலமாக நடிகர் விஜயை இயக்க ஆசைப்பட்ட வெங்கட் பிரபுவிற்கு தற்போது அது நிறைவேறும் தருவாயில் இருந்து வருது. மேலும் வெங்கட் பிரபு படத்தை இயக்கினால் நிச்சயம் யுவன் சங்கர் ராஜாதான் விஜய்க்கு இசையமைப்பார். இதை கருத்தில் சிலர் சமூக வலைதளத்தில் அனிருத்துக்கு ஆதரவாகவும் இவனுக்கு எதிராகவும் கருத்து பதிவிடுறாங்க. இவன் செய்த மிரட்டலான பின்னணி இசைகளை கோர்த்து நடிகர் விஜய்க்கு இவன் இசையமைத்தால் எப்படி இருக்கும் என்ற எடிட்டிங் வீடியோக்களை விஜய் மற்றும் இவன் ரசிகர்கள் தற்போது இணையத்தில் வெளியிட்டு கலக்கி வராங்க. லியோ படப்பிடிப்பை நிறைவு செய்யும் தருவாயில் விஜய் இருக்கையில் இன்னும் 2 மாதங்களில் தளபதி 68 படப்பிடிப்பு தொடங்கும் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கலாம்.